கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடினியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள நாம் தினம்தோறும் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்தில் 8 மணிக்கு இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். உபாகமம் 26:17-19 ஆகிய வசனங்கள். கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. எப்படி தெரியுமா? நம்ம எல்லாருமே பரிசுத்த ஜாதி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அவருக்கு சொந்த ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய பிள்ளையா மாறிட்டாங்க. ஆனால் செய்தி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது நிறைய குடும்பத்தில் இல்லை. இப்போ ஒரு வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியுமா வேண்டாமா, நீங்களே சொல்லுங்களேன். இப்போ அப்பா பிதாவு என்று நம்ம கூப்பிடுறோம். அப்பா பிதாவு என்று கூப்பிட புத்திரே சுகாரத்தினாவே நமக்கு தந்திருக்காரு, அதனாலதான் கூப்பிடுறோம். சரி, பயமுள்ள ஆவிய நமக்கு தராமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவிய நமக்கு தந்திருக்காரு. எதுக்கு இப்போ அப்பான்னு சொல்லி கூப்பிடுறேன்? அப்பா வார்த்தைக்கு கீழ்படியணுமா வேண்டாமா, நீங்களே சொல்லுங்க. நிறைய குடும்பத்துல அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க, ஆனா கீழ்படுறது கிடையாது, கை கொள்றது கிடையாது. அழகா அந்த செய்தி இருக்கு. கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து. அந்த வசனத்தை நீங்க நல்ல டைரி இருந்தா தெளிவா எழுதி வைங்க. நான் அவர் வழிகளில் நடந்து, நீங்க நடக்கிற வழி இயேசு கிறிஸ்து ராஜா கற்றுக் கொடுத்த வழியா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே பொய் சொல்றவங்க பொய் சொல்லதான் செய்யறாங்க, தீமைய பின்பற்றவங்க தீமையதான் பின்பற்றாங்க, அசுத்தமான காரியத்துல ஈடுபடுறவங்க அசுத்தமான காரியத்துல ஈடுபடுறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிற ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாம தான் நடக்கிறாங்க. ஆனா அப்பா பிதாவின் சொல்லி நம்ம கூப்பிடுறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரியை தேவனுக்கு பிரியமா இருக்கா என்பதுதான் முக்கியமான கேள்வி. நான் அவர் வழிகளில் நடந்து. 2வது பாயிண்ட், அவர் கட்டளைகளையும். 3வது பாயிண்ட், அவர் கற்பனைகளையும். 4வது பாயிண்ட், அவர் நியாயங்களையும் கை கொண்டு. 5வது பாயிண்ட், அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். 5 காரியம் இருக்கு. மறுபடி கூட நான் சொல்லியிருந்தேன், முதல்ல அவருடைய வழியில நம்ம நடக்கணும். அவர் உங்களை எப்படி நடக்க சொன்னார்னு சொல்லி கட்டளை கொடுத்தாரோ அப்படிதான் நீங்க நடக்கணும். 2வது. 3வது, அவருடைய கற்பனையை நம்ம கை கொள்ளணும். 3வது,
நாலாவது அவர் நியாயங்களையும் கை கொண்டு இன்னைக்கு நீதி செய்யணும் சொல்லி எல்லாருக்கும் தெரியும், ஆனா நீதிய செய்ய மாட்டாங்க. உன்னை போல பிறனை நேசிக்கணும் சொல்லி தெரியும், ஆனா நேசிக்க மாட்டாங்க. அவருடைய கட்டளைக்கு கீழ்படின்னு சொல்லி தெரியும், ஆனா கட்டளைக்கு கீழ்படிய மாட்டாங்க. அவருடைய வழியில நடக்கணும் சொல்லி தெரியும், ஆனா நடக்க மாட்டாங்க. ஏன்னா எத்தனையோ குடும்பத்துல செய்திய கேக்குறாங்க. கீழ்படுகிற ஜனங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமுடைய இதயத்துக்குள்ளே உண்மை இருந்தது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து தன் சொந்த குமாரனை பலி கொடுக்க நேர புறப்பட்டு போறாரு. தேவதூதர் தோண்டி சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயந்து கீழ்படுகிற மகன் என்று சொல்றார். நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? 5 பாயிண்ட் இருக்கு. அவர் வழிகளில் நடந்து, எந்த வழி? கர்த்தருடைய வழி. 2வது, அவர் கட்டளைகளையும். உலகத்துல ஒரு கட்டளை இருக்கு, அவங்க சொன்னா நம்ம செய்யத்தான் செய்யறோம். அதே போல நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கும் போது அவர் அப்பா பிதான்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம், அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்படியணுமா வேண்டாமா, நீங்களே சொல்லுங்க. 3வது, அவர் நமக்கு எழுதி கொடுத்த கற்பனையை கை கொள்ளணுமா வேண்டாமா, அதையும் நீங்களே சொல்லுங்க. 4வது, நியாயமா வாழணும், நீதியை பின்பற்றணும், நீதியை கை கொள்ளணும். நிறைய குடும்பத்துல இல்லையே, என்ன செய்ய? 5வது, அவர் சத்தத்துக்கு கீழ்படிவேன் என்றோம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற ஜனங்களை பார்க்க முடியவில்லை. வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்கு, நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். என்ன வாக்கு கொடுத்தாய்? உங்க வழியில நான் நடப்பேன்ப்பா, உம்முடைய கட்டளைக்கு நான் கீழ்படிவேன்ப்பா, உம்முடைய கற்பனையை நான் கை கொள்வோம்ப்பா, உம்முடைய நியமங்களை நான் எல்லாமே கை கொள்வோம்ப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்படிவேன்ப்பா. இதெல்லாம் நம்ம சொன்னா மட்டும்தானே பத்தாதே, அப்படியே கீழ்படியணுமே. இன்னைக்கு கீழ்படிய ஜனங்களை பார்க்க முடியலை. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால், புள்ளி வருது இல்ல, அதுல ஒரு க்வெஸ்சன் போட்டு பாருங்க, இந்த வசனத்துக்கு நான் கீழ்படுறேனா அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்? நான் மறுபடியும் சொல்லி தரேன், நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால். இப்போ கை கொள்றோமா, கை கொள்ளாம இருக்கிறோமா, அப்படி நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. எனக்கு சொந்த ஜனமா இருப்பா என்றும். இப்போ நம்ம எப்போ தேவனுக்கு சொந்த ஜனமா மாறுறோம்? அவருடைய வழியில நடக்கணும், அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்படணும், அவருடைய கற்பனையை நம்ம கை கொள்ளணும், நியமங்களை கை கொள்ளணும். வேற வழியே இல்லை. பைபிள்ல இப்படிதான் எழுதியிருக்கு. காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னு ஜெபிக்க போறீங்க, முதல்ல அப்பா உங்க வார்த்தைக்கு நான் கீழ்படினும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அர்ப்பணிச்சுட்டு போய் ஜெபம் பண்ணீங்கன்னா நேரம் பரலோகம் திறக்கப்படும். அடுத்தாப்புல, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். புகழ்ச்சியா வைப்பாரா, கீர்த்தியா வைப்பாரா, மகிமையா வைப்பாரா? எவ்வளவு ஆசீர்வாதம், அது சிறந்திருக்கும்படி செய்வாராம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ள கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா, புகழ்ச்சியும் பார்க்க முடியல, கீர்த்தியும் பார்க்க முடியல, மகிமையும் பார்க்க முடியல, சிறந்திருக்கிற ஜனத்தையும் பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியல. ஒரு சின்ன சாட்சியா சொல்லிடுறேன், நான் 2016 தான் ரசிக்கப்பட்டேன். 2016 வரைய உலகத்துல சராசரி ஒரு மனுஷன், வியாபாரி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத ஒரு மனுஷன். ஆனால் விக்கிரத்துல போய் கட்டப்படும் போது, பல லட்சங்கள் நஷ்டப்படும் போது, என்னுடைய வாழ்க்கையில
புகழ்ச்சி பேட்டு, கீர்த்தி பேட்டு, மகிமை பேட்டு, நல்ல சிறந்திருந்து வாழ்ந்தேன் எல்லாமே பேட்டு. காரணம் என்ன? தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மகன். பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா கீழ்படிந்தா மட்டும்தான் சொந்த ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பைபிளை வாசிக்கிறது கிடையாது. தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு குட்டி ஜெபம் வந்துட்டு கிளம்பி போயிருந்தாங்க. கையில பைபிளை யார் எடுத்து வாசிப்பா? நிறைய குடும்பத்துல தூங்கி எந்திரிச்சோடனே செல்போனை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கு முன்பாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில அனுபவத்துல இருந்துச்சு. ஊழியத்தில் வந்த புதுசுல தூங்கி எந்திரிச்சோடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், பைபிள் எடுத்து வாசிக்கணும். இந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டு இருந்தோம். எப்படி ரட்சிக்கப்படுறோம்? எப்படியாவது என்னோட வார்த்தைக்கு கீழ்படியணும். அந்த எண்ணங்கள் நம்ம சிந்தனையில எப்போதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அடுத்தாப்புல நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய் கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமா இருப்பா என்றும். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள்தான் பரிசுத்த ஜனம் என்று நம்மளை அழைக்கிறார். பரிசுத்த ஜனம்னா என்ன? பரிசுத்தமா வாழ்றவங்க தான் பரிசுத்த ஜனம். நம்மளை அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மீறுதல் பாவம், தேவனுக்கு பிரியமில்லாமல் எத்தனையோ காரியங்கள், தலைமுறை சாபம், பலவீனம், நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார் என்று வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரு, நம்ம அக்கிரமத்தை மன்னிக்கிறாரு, நம்மை பரிசுத்த ஜாதியா மாத்துறாரு, பரிசுத்த ஜனமா மாத்துறாரு. நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்படியணுமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியணும் அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசித்தா தானே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய முடியும். நிறைய குடும்பத்துல செய்தி கேக்குறீங்க, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தூங்கி எந்திரிச்ச உடனே கையில பைபிள் எடுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. சில குடும்பத்துல, எங்க வீட்டுல பைபிள் இல்ல, நாங்க டெய்லி செய்தி மட்டும்தான் கேட்கிறோம், ஜெபிக்க மட்டும்தான் செய்கிறோம். சில குடும்பத்தில் செல்போனில் ஆப் ஏற்றிச்சிருக்காங்க, பைபிள் வாசிக்கிற ஆப். பல சூழ்நிலையில் பைபிள் வாசிக்கிறாங்க. உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். நம்ம என்ன சூழ்நிலை சொல்லி தேவனுக்கு தெரியும். ஆனாலும் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிற தேவன், உங்கள் உள்ளத்தில் இருக்க பாரத்தை என் தேவன் அறிவார். சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் பல சூழ்நிலை கேட்குறீங்க. காலையில தூங்கி எந்திரிச்சோன்னே உங்க வார்த்தைக்கு நான் கீழ்படியணும்ப்பா அப்படி நீங்க ஜெபம் பண்ணாலே உங்க ஜெபம் மின்னல் வேகத்துல பரலோகத்துல போயிடும். நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியணுமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்க. என்ன டெய்லி கேக்குறீங்க இல்ல சொல்லுங்க. வார்த்தைக்கு கீழ்படியணுமா வேண்டாமா? கீழ்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்படியலன்னா சாபம். ஏன்னா பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. கீழ்படுகிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு, கீழ்படிய மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சா சாபத்துல வச்சிருக்காரு. சாபம்னா என்ன? ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை. இப்போ இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, என் வாழ்க்கையில நான் தேவனோட வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கும்போது என் வீட்டுக்குள்ள சாபம் இருந்துச்சு. கர்த்தரின் சாபம் என்று வேதம் சொல்லிடுது. துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருந்துச்சு. நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் நடக்கும் போது என்னோட வாழ்க்கையில சாபம் இருந்துச்சு. இந்த சாபம் எப்ப மாறுது? இயேசு கிறிஸ்துனால கழுவப்பட்டு நீதிமானா மாற்றப்பட்ட பின்பாக தான் மாறுது. நான் தேவனுடைய பிள்ளையா மாறணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருடைய கற்பனை அவருடைய கட்டளைக்கு எல்லாமே நம்ம கீழ்படி ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்புகளை ஜெபிப்போமா? அப்படியே நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்போ அந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ரம். நிறைய குடும்பத்திலே அப்பா காலை வேலை ஜெபிக்கிறாங்கப்பா, அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
விசேஷமா இரவு நேரத்தை இன்பமா நினைத்தது நீங்கள் சகல காரியத்தை ஸ்தோத்திரம். அதிகாலை வேலை எழுப்பிட்டீங்கள சகல காரியத்தை ஸ்தோத்திரம். இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களை தாழ் தோணுது எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் பத்திரமாக நீங்க பாதுகாக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியவர் எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே சாஷ்டாகம் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியானவரை இறங்கி வாங்க ராஜா, மகிமே நாபியானவர் இறங்கி வாங்க ராஜா, தேவகுமாரனா வெளிப்பட்டவர் இறங்கி வாங்க ராஜா, அப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா, நீங்க இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஜெபிக்கிறாங்கப்பா. பல குடும்பத்துல பல சூழ்நிலை, அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே சில வீட்டுக்குள்ளே நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்னையால பைபிள் வாசிக்க முடியாது. சில குடும்பத்துல நான் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் தேவனை தேடுறேன், ஆனால் என் குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லை. சில குடும்பத்துக்குள்ள என் குடும்பம் ரட்சிக்கப்படாதா, நான் தினம்தோறும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேனே, என் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் தரமாட்டாரா என்று ஜெபிக்கிறீங்க. ரீபா லஹாஷா துனிமா லஹோ ரபி லஹாரது ரீபா கபோ துனி மரா கபோ ருஷா லா கர கர துரி கர கர துரபலா லிபா கபோ துனி மரா கர துனி கந்து ரி கர க துரபலா. நிறைய குடும்பத்துல காலையில பாரம் உங்க எல்லாருடைய ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் செய்வார். நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. நம்முடைய பரமபிதா நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர். அவர் இரக்க குணமுள்ள தேவன். இந்த நாளிலும் உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நீங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார், உங்களுடைய சிந்தனைக்குள்ள போராடி அந்த அந்தகார கிரியெல்லாம் எரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா கிரியெல்லாம் எரிக்கப்படுது ராஜா. ரிஹாலபோ உஷாலபஹாரது ரி கபோது பிகேதுனா. சிந்தனைக்குள்ள போராடின பல காரியத்திலே இந்த நாளிலும் கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். ரி தூலா ஷாலபஹோ பி சி மா கோரது ரிபா ஷாலபபா கபோது பிகேதுனா ரிபா கபோஷே கேது நிமரா கந்துரபலா. தகப்பனே, இந்த காலை வெளியில நாங்க எல்லாரும் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம். விசேஷமா ஜப அபிஷேகத்தை தாங்க. கிருபையின் ஆவினால் நிரப்புங்க, கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்கதரிசன வரங்களால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளை தந்து ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய 9 வரங்களை தந்து யாரெல்லாம் ஊழியத்து புறப்படுறாங்களோ விசேஷமா வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க. அக்னி அபிஷேகத்தினால நிரப்பி ஆசீர்வதிங்க. பரிசுத்தாவினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் வசத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதின அபிஷேகத்தால் நடப்பு ராஜா, சத்துருக்களை மேலும் அபிஷேகத்தால் நடப்பு ராஜா, புதிய இணையால் அபிஷேகம் மட்டும் காண்டாமிருத்து பேரனை தாங்க ராஜா. அப்பா கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதசம்படி ஒவ்வொரு குடும்பமும் செழிப்பாக மாற வேண்டும். கர்த்தரை நாங்கள் நம்பியிருக்கிறோம், மனுஷனை நம்பலை. அப்பா சுவாசமுள்ள மனுஷனை நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை நம்பியிருக்கிறோம். எங்க குடும்பம் ஆசீர்வாதமா மாற வேண்டும். லீ தூஷல்லா பஹுரு துனி மரக்கந்துரபலா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரியர் ராஜா, அவனோட வம்சத்தை ஆசிரியர் ராஜா, அந்த வம்சம் பழுகி பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பழுகி பெருகட்டும். லிதுஷலஹவ் துனி மரக்கரு துரபலா ரிபா கபௌஷேகே துனி கந்துரபலா. இந்த காலவேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே சாஷ்டாங்கமா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்க கூட இருங்க. சில குடும்பத்திலே காலவேளை ஜெபிக்கிறாங்க. சத்ருக்களை மேல அபிஷேகத்தை நிரப்ப ஆசிரியங்க. விசேஷமாக இரவும் போலமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறப்பட்டும். அப்பா இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. உணர்வுள்ளாவியை தாங்க ராஜா, நல்லாவியை தாங்க ராஜா, கல்லான இறைத்து எடுத்து போட்டு சரியான இறைத்து தாங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ விசேஷமாக அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பட்டு விடட்டும். கலாத்திய 4:6 தேவன் தம்ம குமாரனுடைய ஆவியை உங்களை இறுதிகளை அனுப்பினார் என்று வேதசம்படி குமாரனுடைய ஆவினால் நிரப்பி ஆசுறீங்க. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசுரங்களையும் உங்க பிள்ளைகள் பெற்றுவிட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறப்பட்டும். சிங்காசனத்தில் பலன்களை திறந்து இடங்கள்லாம் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பரமா திருப்தியாக ஆசுரிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ எங்களோட அவைகள் எல்லாம் கிருஷ்ணனோட அவயமா மாட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமும் மாட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவனையா மாட்டும் ராஜா. கண்களில் கழிக்கும் போடுங்க. விசேஷமா உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. அப்பா எங்களுடைய வாய் அப்பா வேல் எடுங்க ராஜா. தேவையில்லாய் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அவனோட உள்ளத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரைப்படட்டும். எந்த தேவையில்லா சிந்தனை வரக்கூடாது ராஜா, தேவையில்லா கிரியை வரக்கூடாது ராஜா.
நீங்க பொறுப்படுத்துங்க. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. எந்த குடும்பத்தில் அப்பா விசேஷமாக திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய கரந்தொட்டு ஆசிரியர் ராஜா, நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று வேதசம்படி அந்த குடும்பம் ஆசீர்வாதமா தங்கிருக்கட்டும். எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா கற்பத்திரிங்க ஜபிக்கிறாங்களோ எல்லா தடைகளெல்லாம் நீக்கி அப்பா அவங்க ரெண்டு ஆவி ஆத்மா சரி எல்லாம் அப்பா விசேஷமாக பிதா குமாரன் பரிசாய் நாமத்தில் முத்திரப்படட்டும். கற்பத்தின் கனி இயேசு கிறிஸ்து நாமத்தில் திரைப்படுத்த ராஜா, விசேஷம் அந்த நாளிலும் அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. எந்த குடும்பத்தில் மாசமாக்கணும் தாயும் பிள்ளையுமாக என் தேவன் கூட இருந்து ஆசிரியர் ராஜா. எந்த குடும்பத்தில் டெலிவரி காயத்தமாக இருக்காங்களோ பரம வைத்தியர் கூட இருந்து அப்பா தாயும் பிள்ளையுமா நல்லபடியாக வெளியே வர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே திருமண தேவைக்கு ஜபிக்கிற எல்லா விதமான வாசல் திறப்பட்டும். சில குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி அப்பா சகல விதமான வாசல் திறந்திருக்கு. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளையும் சில குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் ஆச்சரியமாக வழி நடத்துவார். சில குடும்பத்தில் பொறுத்தனை பண்ணியிருக்கீங்க, அந்த பொறுத்தனை நீ நிறைவேற்ற போற கிருபைக்கா நன்றி. லிபாலா ஹாது நிஷா ஹாது நீ கந்துரபலா. திருமணம் முடிந்து பல உபத்திரங்கள், கண்ணீர் வாழ்க்கை, சில குடும்பத்தில் விபச்சார அடிமை, மதுபன அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, சில குடும்பத்தில் மாந்திரியம், பிள்ளி சுனும் ஏவல்ல பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு வாழ்றேனே, இந்த உபத்திரத்துல என்னால் வெளியில வர முடியாதா? டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, பல உபத்திரங்கள், கண்ணீர் வாழ்க்கை, என் கணவர் என்னோட பேச மாட்டாரா? அந்த குடும்பத்தில் உள்ள பாவம் அக்கிரமம் எல்லாவற்றையும் மன்னிக்கிறாஜா. எந்த வீட்டு உரமா விபச்சாராவிகள், சில குடும்பத்துக்குள்ளே மாந்திரிகம், பிள்ளி சுனும் ஏவல், விக்கிரத்துல கிரிய எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரியில சுட்டறியப்பட்ட ராஜா, எல்லா கிரியில சுட்டறியப்பட்ட ராஜா. ரீ தூனி ஷலபால ஹாதுரி கரபதுரபலா லிபா கபுதுவே கேதுனி மரக்கந்துரபலா லபோ ஷலபாபா கபுதுவே கேதுனா. பரம தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்துக்கும் மீட்பு தர வேண்டும். அப்போ அந்த குடும்பம் மனம் திரும்பி வாழ வேண்டும். அந்த குடும்பத்தை ரச்சிங்க. பிரிந்த குடும்பம் இணைந்து வாழட்டும். ஆஸ்பத்திரியில் அவசர சிகிச்சை இருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸு. 9 வயசு பிள்ளைக்கு, 7 வயசு பையனுக்கு அப்பா பிளட் கேன்சர் சொன்னாங்க ராஜா. கர்த்தர் பரிபூர்ணமாக சுகம் தர வேண்டும். சில குடும்பத்தில் மார்புள்ள கேன்சர்னாங்க, சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல கேன்சர்னாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். அப்பா அவங்க பாதவெளியில் அந்த பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்தில் அப்பா ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, தலையில் ஆப்ரேஷன் இன்னும் நார்மலாக. சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா, அப்பா தொட்டு சுகமாக்கித்தாங்க. சில குடும்பத்தில் கால் வலி, நரம்பு வலி, சில குடும்பத்தில் கை வலி, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்தில் சுகர் ப்ரெஷர், சில குடும்பத்தில் அலர்ஜி, சில குடும்பத்தில் தைராய்டு பிரச்சனை, சில குடும்பத்தில் வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சளி இருமல், சில குடும்பத்தில் வீசிங் பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்பா ப்ரெஷர், சில குடும்பத்துக்குள்ளே அப்பா சரீரத்தில் பல பலவீனம், சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில், சில குடும்பத்தில் சரீரத்தில் பல பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்பா யூட்ரஸில் பிரச்சனை. எந்தெந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாளோ உம்முடைய கரம் தொட்டுங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கிட்டாங்க ராஜா. ஏசுக்கு சில நாள் நாமத்தினாலே அப்பா பரிபூரமான சுகம் உண்டாட்டும், பரிபூரமான விடுதலை உண்டாட்டும். ஏசுகிறிஸ்து நாமத்தினாலே விடுதலை உண்டாட்டும், ஏசுகிறிஸ்து நாமத்தினால பரிபூரமான சுகம் உண்டாட்டும். உங்கள் பிள்ளைகளோட அக்கிரம பாவத்தில் மணி ராஜா, எந்த இடத்துல பலவீனப்படுத்துகிற ஆவிக்கிறீ அந்த எல்லா கிரியெல்லாம் எல்லா கிரியும் உங்க பிள்ளையிலே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பத்தை விடுதலை தர வேண்டும். வெளிநாட்டிலையும் ஜெபிக்கிறாங்க ராஜா. சில நாட்டில் அப்பா வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் தங்கியிருக்காங்க, அந்த இடத்துக்குள்ளே பாதுகாப்பு தாங்க. உமக்கு பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடாது. சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, சம்பளம் உயர்வு வேணும், சில குடும்பத்தில் சொந்த தேசம் திரும்பி வர வேண்டும், சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கலாம், சில குடும்பத்தில் பல போராட்டங்கள், சில குடும்பத்துக்குள்ளே அப்பா ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள். எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். யாரெல்லாம் எந்த சூழ்நிலை எந்த இடத்துல ஜெபிக்கிறாலோ அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றிதாங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா விசாக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டீச்சர் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் மற்ற அதிகாரத்தில் உள்ள வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் இன்டர்வியூ பொறுப்படுறாங்க, சில குடும்பத்தில் எனக்கு வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வேணும், சில குடும்பத்துக்குள்ளே நான் எல்லா எக்ஸாம் எழுதி கொடுத்துட்டேன் என்னை இன்னும் கூப்பிடலை, சில குடும்பத்தில் எனக்கு எந்த வேலை கிடைச்சா அப்படின்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கூட இருந்து எல்லா வாசலையும் திறந்துதாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா வாசலும் திறவட்டும். எல்லா வாசலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் திறப்படுறது ராஜா.
உங்க பிள்ளையிலேயே உங்களுடைய கருத்தில் அப்படிங்கிறோம். காலை வேலையிலே அப்பா போர் தொழில் புறப்படுறாங்க, விசை படகு, நாட்டு படகு, இன்னுமா வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க. சில குடும்பத்திலே அப்பா வேலைக்கு புறப்படுறாங்க, சில குடும்பத்திலே கம்பெனி வச்சுதான், சில குடும்பத்துக்குள்ளே அப்பா அதிகாலை வேலையில வாட்ச்மேன் செக்யூரிட்டி இன்னுமா கம்பெனிலேருந்து ஜெபிக்கிறாங்க, அப்பா ஐடி ஃபீல்டில் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிபையும் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்திலே போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்திலே டாக்டர் நர்ஸ் இன்னுமா டீச்சர் ஜெபிக்கிறாங்க. அதிகாரத்தில் நிறைய குடும்பத்தை இணைஞ்சு வைக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜானுடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் போடுங்க, மனிதனுடைய கண்களை தயவுடைய கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்க முன்னும் பெண்ணுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. சகல விதமான நன்மைகளையும் உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே இயேசு நாமத்துக்குள்ளேயே ஒவ்வொரு குடும்பமும் வேலையில் பெட்டும். யாரெல்லாம் வாகனத்தில் புறப்படுறாங்களோ முன்னும் பெண்ணுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து அப்பா நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே சகல காரியத்திலையும் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அப்படிங்கிறோம். யாரெல்லாம் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறாங்களோ அப்போ உங்களுடைய கரந்தொட்டு உங்கள் பிள்ளைகளே எல்லா பாவத்திலும் அக்கிரமத்திலும் மன்னித்து அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் உதவி செய்யுங்க. சில குடும்பத்திலே ஹோமில் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க, விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். சில குடும்பத்திலே பல தேவைகள் இருக்குது, சில குடும்பத்திலே பல தேவை. எல்லா காரியத்தையும் கர்த்தர் கூட இருந்து அப்பா அவங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். ஹோம்ல இருக்காங்க, தனிமையான சூழ்நிலை, எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்துல தங்களை ஏமாந்துட்டாங்க, சில குடும்பத்துக்குள்ள உள்ளத்துல பாரம், சில குடும்பத்துக்குள்ளே அப்பா நகை கொடுத்துருக்காங்க சொத்து பிரச்சனை, சில குடும்பத்திலே கண்ணீர் விட்டாள்றாங்கப்பா, நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன். நீதி உள்ள நியாயாதிபதி எங்களுக்காக நீங்க வழக்காடுகிறவர், நீங்க வழக்காடுங்க. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் படிக்கிற பிள்ளை ஜெபிக்கிறாங்களோ தேவ ஞானத்தினா தேவ புத்தினா நிரப்பி சகல குடும்பத்தை ஆசிரிங்க. யாரெல்லாம் வீடு கட்ட வேண்டும் நினைக்கிறாங்களோ சொந்த வீடு கட்ட கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபை உங்களுடைய பிரசன்னம் உங்க பிள்ளையோட இருக்கட்டும். நீங்க பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே இப்பொழுதும் தேவனாரிலே அப்பா மினிஸ்டர் ஜன மூலியமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் அப்பா விசேஷமா நீங்க சகல காரியத்தையும் ஆசிரிக்க வேண்டும். அந்த குடும்பம் பழுகி பெறட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அப்படின் துதிகன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவன பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களின் சகல காரியத்திலும் கர்த்தர் கூட சம்பரமா திருப்தியாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். தேவனர்லி அப்ப மினிஸ்டர் சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தின் சகல காத்தின் சம்பரமா திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசிரியப்பாராக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.